வணக்கம். நான் எஸ் தவபாலன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சன்னிக்கான செயற்பாட்டாளர். இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் வவுனியாவிலே அண்மை காலமாக ஒரு அமைப்பு ஒன்று செயற்பட்டு வருகின்றது. அந்த அமைப்பு தொடர்பாக முகப்புத்தகத்திலே பதிவேற்றம் செய்வதற்காக இன்றைய தினம் வவுனியா போலீஸிலே நான் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தேன். அந்த விடயம் தொடர்பாக வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த ஊடக சந்திப்பு முன்படுத்தப்பட்டிருந்தது. இந்து பௌத்த சங்கம் என்ற பெயரிலே அண்மை காலமாக ஆலயங்களுடைய திருவிழாக்களிலே நிர்வாகத்தினுடைய வேண்டுகோள் எதுவுமின்றி தன்னிச்சையாக ஆலயங்களுடைய திருவிழாக்களிலும் பதாகை ஒன்று கட்டப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. இந்து பௌத்த சங்கம் என்று இயங்குகிற அமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியை பின்புலமாக கொண்டு இயங்குகிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வவுனியா குருமங்காடு பிள்ளையார் ஆலயத்திலே கூட காலசாயந்தி நிலையத்துக்கு முன்னாலே ஒரு பதாகை கொண்டு தொங்கப்பட்டிருந்தது. இந்த அமைப்புடைய பதாகை இதை நான் பார்த்து என்னுடைய முகப்புத்தகத்திலே நான் ஒரு அரசியல் செயற்பாட்டாளன், பொதுமக்களுடைய ஒரு பொது பிரதி என்ற அடிப்படையிலே எனக்கு இருக்கின்ற கருத்து ஜோதியின் அடிப்படையில் நான் முகப்புத்தகத்திலே இந்து பௌத்த சங்கம் என்ற அமைப்பு தேவையற்ற விதத்திலே தமிழர்களுடைய சைவ ஆலயங்களிலே இந்த பதாதைகளை தொங்க விடுவது பௌத்தமயமாக்கலே ஏற்படுத்துவதற்காகவும் தேவையற்ற மதங்களுக்கிடையிலே பிரச்சனை ஏற்படுத்துவது என்ற கோணத்திலே நான் என்னுடைய முகப்புத்தக பதிவினை மேற்கொண்டிருந்தேன். அதற்காக இந்த அமைப்பு சார்ந்து இயங்குகின்ற சில நபர்கள் வவுனியா பொலிசிலே முறைப்பாடு செய்து இன்றைய தினம் அந்த முறைப்பாடு விசாரிக்கப்பட்டிருந்தது. அதற்கு வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. உண்மையிலே இந்த அமைப்பு அண்மை காலமாக கணிசமான ஆலயங்களில் இந்த பதாதைகளை தொங்க விட்டுப்பதை நாம் காண்கிறோம். முற்று முழுதாக தமிழர் தாயகத்திலே ஒரு பௌத்த மயமாக்கலை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு இயங்குகின்ற அமைப்பாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய விக்கிரக உடைப்புக்கும் இந்த அமைப்புக்கும் நேரடி சம்பந்தம் இருப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் தமிழர் தாயகத்திலே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதைப் போல பௌத்த மயமாக்கலை செயற்படுத்துவதற்காகத்தான் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய முகப்பதிவினை நியாயமான முறையிலே பதிவேற்றியிருந்தேன். இருந்த போதும் இந்த முறைப்பாடு பொலிசிலே மேற்கொள்ளப்பட்டு இந்த தினம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்து பௌத்த சங்கம் நாங்கள் இந்த மதத்துக்கோ இந்த இனத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல. பௌத்தம் இன்றைக்கு போதிக்கின்ற சிந்தனைகளை சிங்களவர்கள் பின்பற்றி இருந்தாலே இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் இவ்வளவான ஆக்கிரமிப்புகள் நடைபெறாது என்றது எங்களுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு தேவையற்ற முறையிலே இன்றைக்கு ஒரு சைவ ஆலயத்தில் வந்து பௌத்த மதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை எதுவுமே இல்லை, அல்லது மத நல்லிணக்கம் என்ற விஷயத்தை பேச வேண்டிய தேவை இல்லை. ஆலய சைவ ஆலயங்களில் அமைதியான முறையில் சரியான முறையில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அங்கே போய் வர தாகசாந்தி வழங்குவதாகவும் சாப்பாடு வழங்குவதாகவும் பதாகை தொங்கிடுவதாகவும் இவர்கள் செயற்படுவது திட்டமிட்டு இன்றைக்கு தமிழர் தாயகம் முற்று முழுதாக பௌத்த மயமாக்கலுக்கும் விகாரைகள் கட்டுவதற்கான செயற்பாடுகளிலே நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தினுடைய கட்சியாகிய ஐக்கிய தேசிய கட்சியை பின்புலமாக கொண்டு மிக விரைவாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றது பின்னர் தான் இந்த அமைப்பினுடைய வேகம் தமிழர் தாயகத்திலே இந்த பௌத்த மயமாக்கல் சிந்தனைக்காக மத நல்லிணக்கம் என்ற பெயரில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் மத நல்லிணக்கம். ஆனால் முற்று முழுதாக பௌத்தத்தை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த அமைப்பு இயங்குகிறது என்பதை நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நான் முகப்புத்தகத்தை பதிவு செய்திருந்தேன். பொலிசினுடைய வாக்குமூலத்திலும் நான் தெளிவாக இந்த வழியில் சொல்லியிருக்கின்றேன். இவர்களுடைய செயற்பாடு தமிழர் தாயகத்திலே பௌத்த மயமாக்கலை ஏற்படுத்துவதும் திருவிழாக்களிலே தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் உண்மையிலே குருமங்காடு விநாயகர் ஆலயத்திலே அங்கே வளமையாக ஒவ்வொரு வேண்டும் நடைபெற திருவிழாக்களின் போது அங்கே தாகசாந்தி கொடுக்கப்படுவது வளமை. அந்த தாகசாந்தி விநாயகர் தாகசாந்தி நிலையம் என்று சித்தி விநாயகர் தாகசாந்தி நிலையம் என்று அமைக்கப்படுகின்ற அந்த தாகசாந்தி நிலையத்திலே இந்த பதாகை தொங்கப்பட்ட நிலையிலே ஆலயத்தினுடைய உபசெயலாளர் அந்த ஆலயத்தினுடைய வழிவளாகத்துக்கு பொறுப்பாக இருப்பவர் அந்த பதாகையை கலட்டி கொண்டு போய் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சென்று அங்கே அந்த செயலாளரை உபசெயலாளரை விரட்டி பொலிசாரை கூட்டிக் கொண்டு போய் அடாத்தாக அந்த ஆலய நிர்வாகத்தினுடைய அனுமதி இல்லாமல் இது வீதி இந்த நாங்கள் இந்த பதாகை கட்டியிருக்கிற இடம் வீதி, ஆகவே நாங்கள் கட்ட முடியும், உங்களோட நாங்கள் அனுமதி இருக்க தேவையில்லை என்ற தோரணையிலே அவர்கள் விரட்டி மீளவும் அந்த பதாகையை அங்கே கட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த ஆலயத்தினுடைய வளாகம் அங்கே சைவ நந்தி குறைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே வேண்டுமென்று இந்த பதாகைகளை கட்டுவது மதங்களுக்கிடையிலே பிரச்சனை ஏற்படுத்துவதும் பௌத்த மயமாக்கலை செய்வதும் தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறோம்.
தமிழர் தாயகம் இன்னைக்கு நினைக்க முடியாத இன்னைக்கு கச்சல் சமணங்குளம் என்ற இடத்திலே புதிதாக ஒரு விகாரை கட்டப்பட்டிருந்தது. போகேஸ்வர என்கின்ற வடிவைத்தகையனுடைய கிராமஸ்வர பிரிவை அணிவித்திருக்கின்ற இந்த கிராமத்திலே கச்சல் சமணங்குளம் என்ற இடத்திலே விகாரை ஒன்று கட்டப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழர்களுடைய ஒரு இடமாகிய கையுட்டியிலே தனியார் காணியிலே ஒரு விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது, அடாத்தாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான போராட்டம் கூட இங்கு நடைபெற்று வருகின்றது. குருந்தூர் மலையிலே ஒரு விகாரை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மீறி அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு இடங்களிலே இன்னைக்கு தமிழர் தாயகம் பௌத்த சிந்தனைக்குள் பல்வளைப்பு செய்கின்ற இந்த நேரத்திலே இந்த அமைப்பு வவுனியா மாவட்டத்திலே மிக வேகமாக பௌத்த மயமாக்கலை செய்கிறதுக்கான முயற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு வவுனியா முற்று முழுதாக ஒரு சிங்கள பௌத்த சிந்தனைக்குள் உருவாக்கப்பட்டு பல நிலங்களுடைய கபலீகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது வவுனியா வடக்காக இருக்கலாம், வவுனியாண்ட பல பகுதிகளாக இருக்கலாம். இன்னைக்கு முற்று முழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழர் நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வாறான அமைப்பினூடாக இன்னைக்கு பெரும்பான்மை கட்சி என்று சொல்கிற ஐக்கிய தேசிய கட்சி அந்த பௌத்தமயமாக்கல் சிந்தனையை இந்த மண்ணிலே கொண்டு சேர்ப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க முடியாது. நாங்கள் போட்ட பதிவினை நாங்கள் சவாலுக்கு உட்படுத்துகின்றோம். முடியுமானால் இவர்கள் நீதிமன்றத்தினூடாக தங்களுடைய விடயங்களை கையாண்டு இந்த விடயங்களை பரஸ்பரம் நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விடயத்தையும் இதை பதிவு செய்து கொள்கின்றோம். இவர்களுடைய முற்றுமுழுதான சிந்தனை தமிழர் தாயகத்தை வலுவழைப்பு செய்வதும் பௌத்த மயமாக்கலை கொண்டு செல்வதும் தான். இதை நாங்கள் பொறுப்பான ஒரு அரசியல் இயக்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற செய்தியையும் இதை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.